கட்டி கடுவே விண்ணின் சுடரே விழியின் ஒளியே மண்ணின் மனிதா மரியன் மகனே வா கண்ணின் மொழியே கட்டி கடுவே விண்ணின் சுடரே விழியின் ஒளியே மண்ணின் மனிதா மரியன் மகனே வா உலகின் முதல்வா உயிரின் உயிரே வா அழகிய வடிவாய் அதிசய பூவாய் வா சின்னஞ்சிறிய ரோஜா மலரே வா சின்ன இதயம் கொண்டவன் நீயே வா கண்ணின் மொழியே கட்டி கரும்பே விண்ணின் சுடரே விழியின் மொழியே மண்ணின் மொழிதா மறியின் மகனே வா கண்ணின் மொழியே கட்டி கரும்பே விண்ணின் சுடரே விழியின் மொழியே மண்ணின் மொழிதா மறியின் மகனே வா இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுக்காக உங்களோடு இணைந்து நானும் செபிக்கின்றேன். இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் நம் தேவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆம் அன்பு மிக்குவே, ஒரு முறை ஒரு அமெரிக்க நாட்டு பயணி சுவீட நாட்டுக்கு சென்று அங்கு பேருந்திலே பயணித்துக் கொண்டிருந்தார். பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது அவர் அருகாமையில் இருந்த அந்த பயணியிடம் அவர் பேச ஆரம்பித்தார். இதோ என்னுடைய நாட்டில் மக்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள், அவர்கள் ஏன் வெள்ளை மாளிகைக்கு கூட சென்று அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை யார் வேண்டுமானாலும் எப்போது வேணாலும் சந்திக்கலாம், பேசலாம், அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான நாடு என்று அந்த அமெரிக்க நாட்டு பயணி கூறினாராம். அதற்கு கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஸ்வீடன் நாட்டினுடைய அந்த பயணி கூறினாராம், எங்களுடைய நாட்டினுடைய அரசர் எங்களோடு இணைந்து பேருந்தை பயணிக்கக்கூடிய நபர், அரசராக இருந்தாலும் கூட சக மக்களோடு பேருந்திலே பயணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசர் எங்கள் நாட்டுடைய அரசர் என்று கூறினாராம். நிறுத்த வந்தது. அந்த பேசிக் கொண்டிருந்த அந்த ஸ்வீட நாட்டு அந்த பயணாளி இறங்கிவிட்டார். அதற்கு பிறகுதான் அருகாமையில் இருந்து சொன்னார்களாம், இதோ உன்னோடு பேசிக் கொண்டிருந்தவர் இந்த ஸ்வீடன் நாட்டினுடைய அரசர், அவர்தான் அரசர் ஆறாம் குஸ்தாவ் அடால்ட் என்று கூறினார்களாம். ஆம் அன்புமிக்குள்ளே, அந்த அரசர் ஆறாம் குஸ்தாவ் அடால்ட் தன்னுடைய நாட்டினுடைய சாதாரண பேருந்தில் அவர் பயணித்தார். ஆம் அன்புமிக்குள்ளே, இன்று இதே போலதான் கடவுள் மனிதனாக பிறந்து நம்மோடு அவர் பயணிக்க வேண்டும் என்று அன்னை மரியாளை தேர்வு செய்து அவர் வழியாக இதோ இந்த உலகத்துக்கு வருகிறார். ஆம் அன்புமிக்கு, இன்றைய பாடல் ஒரு அருமையான பாடல். இன்றைய பாடல் இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று பாடக்கூடிய ஒரு அருமையான பாடல். இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்தியர், பாரசீகர், கிரேக்கர் இவ்வாறாக பல நாடுகளுக்கு இவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள், அங்கு அடிமையாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் ஒடுக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒடுக்கி ஆழ்ந்தவர்கள் எகிப்தியர், பாரசீகர், கிரேக்கர், பாபிலோனியர் என்று நாம் கூறலாம். ஆம் அன்புமிக்குள்ளே, இவர்களுக்கு எதிராகத்தான் இந்த அருமையான பாடல் பாடப்படுகிறது. இது ஒரு நாள் நிலையானது என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த அரசுகள் எல்லாம் முடிந்து போகும், ஒடுக்கப்பட்டவர்கள் ஓங்கி நிற்பார்கள், ஒடுக்கி ஆழ்ந்தவர்கள் தாழ்ந்து போவார்கள் என்ற ஒரு அருமையான பாடல் என்று. ஆம் அன்புமிக்குள்ளே, அத்தனை அரசும் கிரேக்க படையாக இருக்கட்டும், பாரசீகர் படையாக இருக்கட்டும், எகிப்தியராக இருக்கட்டும், அவர்கள் என்றுமே அழிக்க முடியாத படைபலன் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? அத்தனை ஒரு நாள் சிதைக்கப்பட்டது, அடியோடு மண்ணோடு அவர்கள் மடிந்து போனார்கள். ஆம் அன்புமிக்குள்ளே, இப்படியாக ஒரு அரசர் மக்களோடு மக்களாக ஒன்றென கலந்து அவர் வழிகாட்டவும், அவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவும், அவருடைய வாழ்வாதாரம் உயரவும்
பாடுபட வேண்டும் என்று மீட்பர் நம் மத்தியிலே பிறக்கின்றார் என்றால் அது எவ்வளவு சந்தோஷத்துக்குரிய காரியம். ஆம் அன்புமிக்களே, நினைத்து பார்ப்போம். இந்த அருமையான நாளிலே அரசர் ஏதோ மனிதனாகிறார், நம்முடைய கடவுள் மனிதனாகிறார், நம்மோடு பயணிக்கப் போகின்றார். நாம் அவரை அடையாளம் கண்டு அவரோடு பயணிப்போமா? ஆம் அன்புமிக்களே, அந்த அமெரிக்க நாட்டுக்காரர் அந்த ஸ்வீடன் நாட்டுக்காரோடும் உரையாடினார். ஆனால் அந்த அமெரிக்க நாட்டுக்காரருக்கு தெரியவில்லை அவர் பேசிக் கொண்டிருப்பது அந்த நாட்டினுடைய அரசர் அடால்ஃப் என்று தெரியவில்லை. நாமும் இப்படித்தான், நிறைய நேரங்கள் நம்மோடு பயணிப்பவர், நம்மோடு உடன் இருப்பவர், நம்மை பாதுகாப்பவர், நம்மை வழிநடத்துபவர், நம்மேல் அக்கறையும் கரிசனையும் கொண்டிருப்பவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்று நாம் மறந்து போய்விடுகிறோம். இந்த நாளை நினைத்து பார்ப்போம். அந்த நிலை மாறட்டும், சூழ்நிலை மாறட்டும், நம்முடைய அப்படிப்பட்ட ஆண்டவர் நம் மத்தியிலே பிறக்கின்றார், பிறக்க போகிறார். இதுவும் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள இருக்கிறோம், ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். பரலோக தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீ எங்களோடு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் நிறைய நேரங்களில் நாங்கள் மறந்து விடுகிறோம். அப்பா, நீ எங்களோடு உடன் இருக்கின்றேன், நான் நீர் எங்களோடு பயணித்தும் கூட நாங்கள் அதை நினைத்து பார்ப்பதில்லை, அதை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. கஷ்டம், துன்பம், துயர நேரங்களில் மட்டுமே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், மற்ற நேரங்களில் நாங்கள் நினைத்து பார்ப்பதில்லை. அப்பா, அந்த அரசரும் அந்த சாதாரண மக்கள் பயணிக்கக்கூடிய அந்த பேருல பயணித்தது போல நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் உயர்ந்தோர், தாழ்ந்தோர், படித்தோர், படிக்காதவர் என்றெல்லாம் நீ பார்ப்பதில்லை. எங்களுடைய உள்ளம் நன்றாக இருந்தால் போதும், நீ குடிகொண்டு எங்களை ஆட்கொள்ளும். அப்பா, எங்களை ஆசீர்வதித்தாலும் இதுவோ இந்த வர இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் விழா இன்னமும் ஒரு அர்த்தமுள்ள விழாவாக கொண்டாட கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். படைத்திடும் புதுமை மனிதன் மீதான், புவியில் பிறந்து புனிதம் கண்டவன் மீதான், புரட்சி படைத்திடும் புதுமை மனிதன் மீதான், புவியில் பிறந்து புனிதம் கண்டவன் மீதான், பூவின் மீத போல் புன்னகை காக்கும் குழந்தையே சொல்லிதான், பூவின் மீத போல் புன்னகை காக்கும் குழந்தையே சொல்லிதான், கொஞ்சம் தமிழில் பேசும் பாலகன் மீதான், கொஞ்சம் தமிழில் பேசும் பாலகன் மீதான், கண்ணின் மொழியே கட்டி கருமே, வெண்ணின் சுடரே வெளியின் மொழியே, மண்ணின் மணிதா மரியன் மகனேவா. கொடுத்தவன் மீதான், தாழ்வு மறைந்திட உயர்வு கொடுத்தவன் மீதான்,